தீபாவளிக்கு மக்கள் சொந்த ஊர் செல்ல எழும்பூர் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், அங்கு மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் செல்வதற்கு போதுமான ரயில் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். சென்னையில் வசிக்கும் வெளி மாவட்ட மக்கள் தீபாவளி பண்டிகையொட்டி தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அதே போல எழும்பூர் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வருகிறது. நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தெற்கு ரயில்வே சார்பில் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய ரயில்களும் அதே போல தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்றும் சென்னை சென்ட்ரல் ரயிலிலிருந்து சிறப்பு ரயில்கள் அதே போல வழக்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் இயக்கப்பட்டு உள்ளன. அதே போல எழும்பூர் ரயில் நிலையத்திலும் வழக்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் மட்டுமின்றி சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. நாளை மறுநாள் தீபாவளி என்பதால் வழக்கத்தை காட்டிலும் தற்போது ரயில் நிலையங்களில் அதிகமாகவே கூட்டம் காணப்படுகிறது. அனைத்து ரயில்களிலும் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதையொட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலும் அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரேனும் விசமச் செயலில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக திருட்டு, பயணிகளின் உடைமைகள் திருட்டு, அது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. பயணிகள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் ரயில்வே போலீசாரும் ஆங்காங்கே நின்று கொண்டு ஒலிபெருக்கி மூலம் பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி சென்னை மட்டுமின்றி அதே போல மாம்பழம் ரயில் நிலையம் அதே போல தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் முக்கியமான புறநகர் ரயில் நிலையங்களும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகளுக்கு அவ்வப்போது ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு செய்து வருகின்றனர். ரயில் நிலையம் அதே போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகளுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக ரயில்வே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி இதற்காக சிறப்பு காவல் உதவி மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. செந்தில், சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதா சொன்னீங்க, எந்தெந்த வழித்தடங்களில் அதிக ரயில்கள் இயக்கப்படுகிறது, அது குறித்த விவரங்களும் சொல்லுங்க. வழக்கமாக தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மேற்கு மாவட்டங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. நாளையும் இந்த சிறப்பு ரயில்களானது இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே மட்டுமின்றி வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களிலுமே தற்போது கூட்டமானது தீபாவளி பண்டிகையொட்டி கூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஹவுரா எக்ஸ்பிரஸ், அதே போல டெல்லி செல்லக்கூடிய கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ், மும்பை செல்லக்கூடிய லோக்மானிய திலக் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களில் வட மாநில தொழிலாளர்களின் கூட்டமானது தற்போது வழக்கத்தை காட்டிலுமே தீபாவளி பண்டிகை என்பதால் தற்போது அதிகமாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். பாலாஜி, மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக அங்கு குவிந்திருக்கிறார்கள், அவர்கள் பாதுகாப்பாக பயணிக்க என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, விவரங்கள். தீபாவளி பண்டிகை நவம்பர் 12 தேதி கொண்டாடப்பட உள்ளையில் சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஏற்கனவே தமிழக அரசு சார்பிலும் வந்து நேற்றிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் இன்று வந்து 1895 சிறப்பு பேருந்துகள், அதே போல் வழக்கமாக இயங்கக்கூடிய 2100 பேருந்துகளும் வந்து இயக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலுமே தற்போது நாம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். இங்குமே வந்து அதிக அளவில் வந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்காக இந்த பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க. அந்த நேரடி காட்சிகள் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட இன்று மட்டும் ஆம்னி பேருந்துகளில் சென்னையிலிருந்து மட்டும் சுமார் 50,000 பேர் பயணம் செய்வதற்கு டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பயணிகள்லாம் தற்போது இங்கே வருகை தந்து தற்போது தங்களது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். இங்கே ஏராளமான பொதுமக்களும் இருக்காங்க, அவங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். சார், இப்போது ஆம்னி பேருந்து நிலையம் வந்துருக்கீங்க ஊருக்கு போக, எஸ்டிடிசி பஸ்ஸில் வந்து டிக்கெட் கிடச்சிதா? ஆம்னி பேரில் எவ்வளோ டிக்கெட் வந்து கட்டணும் சார்? இல்லை சார், இப்போ வந்து எஸ்டிடிசியில் வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து எஸ்டிடிசி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதில் வந்து 700 டிக்கெட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சென்னையில் இங்கே வேலை பார்க்குறோம். இங்கேயிருந்து நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது எஸ்டிடிசி கிடைக்காதனால இப்போ வந்து ஆம்னி பேருந்துகளை வந்து நாங்கள் ப்ரைவேட் வந்து சூஸ் பண்ணுறோம். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதுலேயே வந்து டிக்கெட் விலை வந்து ஒரு 1000 மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுறது, தீபாவளி வந்து நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வந்து மக்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் அப்படி சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம் சார். சார், இப்போ நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? ஏற்கனவே வந்து ஆம்னி பஸ்ஸில் ரெகுலராக நீங்கள் வந்து பயணம் செய்வீங்களா? இப்போ புதுசாக வந்துருக்கீங்களா தீபாவளி பயணம் செய்ய? இப்போ நாங்கள் வருஷம் வருஷம் இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு போவோம் செலிப்ரேட் பண்ண. எஸ்இடிசியில் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸு போதுமானதாக இல்லை.
அதனால ஆம்னி பஸ்ல புக் பண்ணியிருக்கோம். இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நாங்க ஆம்னி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, தேங்க்யூ. அதாவது பொதுமக்களை பொறுத்தவரையில் அரசு பேருந்துகள் பொதுவான முன்பதிவு மூலமாக முடிந்ததால் தற்போது ஆம்னி பேருந்து நிலையத்தை நோக்கி வந்துள்ளதாக பொதுமக்கள் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்புகளை பொறுத்தவரையில் சென்னை கோயம்பேடு சுற்றி வந்து சுமார் 5000 மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டுள்ளனர். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலுமே தற்போது இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் மற்றும் போக்குவரத்து எச்சரிக்கை ஏராளமான போக்குவரத்து போலீஸார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீஸாரும் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. சூரியராஜன், தற்பொழுது அங்கு கள நிலவரம் எவ்வாறாக இருக்கிறது, விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறையின் காரணமாக சென்னை மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று மாலை முதலே வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கூடிய காட்சியெல்லாம் மாறி பார்க்க முடியுது. குறிப்பாக ஜிஎஸ்சி சாலையை பொறுத்தவரை தாம்பரம், பெருங்கலத்தூர் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்தாலும் கூட மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவே காணப்படுது. ஆனால் செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பரனூர் சிங்கோஞ்சாவுடைய பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் என்றால் தீபாவளி மற்றும் பொங்கல் இது போன்ற விழா காலங்கள் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவே காணப்படும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை செங்கல்பட்டு பரனூர் சிங்கோஞ்சாவை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. ஏனென்றால் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட போலீசார் வந்து கூடுதலாக நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரனூர் சிங்கோஞ்சாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வழக்கமாக 50 ஊழியர்கள் தான் பணியில் இருப்பாங்க. கூடுதலாக 50 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 மேற்பட்டவர் வந்து பரனூர் சிங்கோஞ்சாவில் வந்து சிங்கோஞ்சாவுடைய ஊழியர்கள் வந்து பணியில் இருக்காங்க. மேலும் இங்கே பரனூர் இருக்க சிங்கோஞ்சா இருக்கக்கூடிய பயணிகள் அவர்கிட்ட பேசுவோம். சார், இங்கே பரனூர் சிங்கோஞ்சாவில் வந்து போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கு? இங்கே பஸ்ஸுக்கு எவ்வளோ நேரம் காத்துட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். பஸ்ஸுக்கு கொஞ்சம் நேரமாக காத்துட்ருக்கேன். எனக்கு பஸ்ஸு 11:30 எனக்கு பரனூர் டோல் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நல்லா ஆர்கனைஸ் பண்ணதுனால இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கும்பகோணம் போகிறேன். பேசிக்கலி எனக்கு ஆம்னி பஸ் புக் பண்ணியிருக்கேன். இந்த பஸ் தான் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பஸ் இந்த பக்கமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் விட்டு நல்லா இது பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பக்கம் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் தனியாக லைனில் விட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் குட் ஆக்சுவலி. சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து போயிருக்கீங்க? அதாவது இப்போ பரனூர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்க? பரனூர் சிங்கோஞ்சாவில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்குது? என்னென்ன விஷயம்லாம் பண்ணிக்காங்க டோல்கேட்லேருந்து? பார்த்தீங்கன்னா சென்னையில் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பரனூர்லேருந்து தூத்துக்குடி ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபேமிலியாக போய்ட்டு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இதை பார்க்க நல்லாயிருக்கு. பொதுமக்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எந்த கூட்ட நெரிசல் எதுவும் மாட்டிக்காமல் அவங்க டயத்துக்கு போக முடியுது. இதனால் வந்து போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் பொதுமக்கள் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக போகிறாங்க. இதனால் வந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது செங்கல்பட்டு இருக்கக்கூடிய பரனூர் சிங்கோஞ்சாவுடைய பொறுத்து சிங்கோஞ்சாவுடைய சார்பாக இந்த அது மட்டும் இல்லைங்க, முக்கியமா பார்த்தோம்னா சென்னையில இருந்து வரக்கூடிய திருச்சி செல்லக்கூடிய அனைத்து இருசக்கர வாகனங்களும் தனி ஒரு பாதையில அமைக்கப்பட்டு தனி வழியில வந்து இருசக்கர வாகனம். அது மட்டும் இல்லாம அரசு பேருந்து, ஆமணி பேருந்து, கார் இதுக்கு வந்து தனியா ஒரு வழி அந்த உருவாக்கிருக்காங்க. எனவே அது மட்டும் இல்லாமல் பரனூர் சிங்கோஞ்சாலையுடைய அனைத்து வாகனங்கள் வந்து ட்ரோன் கேமரா மூலம் காரணமாக செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தொடர்ச்சியாக கண்காணிச்சிருக்காங்க. எனவே செங்கல்பட்டு பரனூர் சிங்கோஞ்சாவுடைய பொறுத்தவரை கிட்டத்தட்ட போக்குவரத்து நிலத்தில் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பார்க்க முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.